ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என் பேர் மாமா சுபான். நீங்கள் பார்க்குறது சுப்பு தமிழ் டேக் யூடியூப் சேனல். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, ஃபேஸ்புக் அக்கௌண்ட் எப்படி நம்ம வந்து லாக் பண்ணுறது. ஸோ ஃபேஸ்புக் அக்கௌண்ட் எதுக்காக நம்ம லாக் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் ஐடியில் வந்து யாரெல்லாம் புதுசாக வந்திருக்காங்கனாக்கா, அவங்களுக்கு உங்களோட ப்ரொஃபைலில் இருக்கிற ஃபோட்டோஸு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே தெரியக்கூடாது சொல்லி தான் நம்ம வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து லாக் பண்ணுறோம். ஸோ ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து முக்கியமாக லாக் பண்ணி தான் ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போதைக்கு நிறைய வந்து ஸ்கேம்ஸ் நடந்துட்டு இருக்கு, ஃபேஸ்புக்ல நிறைய ஸ்கேம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால உங்க ப்ரொஃபைல நீங்க வந்து லாக் பண்ணி வச்சுக்கணும். கண்டிப்பா ப்ரொஃபைல் லாக் பண்ணணும். ஏன்னு பாத்தீங்கன்னா, ஸ்கேம்ஸ் நிறைய நடந்துருக்கு. ஸோ அதனால தான் ஃபேஸ்புக்ல ஒரு புதுசாக ஃபீச்சர் போட்டிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஃபேஸ்புக் அக்கௌண்ட் லாக் பண்ணுறது. ஸோ லாக்னாக்கா உங்க அக்கௌண்ட் ஓடிட்டு தான் இருக்கும். ஆனால் வந்து உங்க ப்ரொஃபைல இருக்கிற போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எல்லாரும் பார்க்க முடியாது. நீங்க நினைச்சா அதை பார்க்கலாம், வேற யாருமே பார்க்க முடியாது. ஸோ அதனால தான் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து நீங்க வந்து லாக் பண்ணி வச்சுக்கணும். உங்க போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே சீக்கிரம் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்ற ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து நம்ம லாக் பண்ணிக்கணும். அது நம்ம வந்து எப்படி பண்ணுறது, எங்கே போய் பண்ணுறது, என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, எல்லாமே டீட்டெயிலாக என் மொபைல் வரிசை ஆன் பண்ணி நான் காட்டுவேன். வீடியோ நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்க்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு இந்த சேனல் வந்துருக்கும். ஸோ வாங்க, நம்ம லேட் பண்ண வீடியோவை ஆரம்பிச்சிடலாம். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் மொபைல் ஸ்க்ரீன் பக்கத்தில் ஆன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் எப்படி பண்ண சொல்லி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் மொபைல் ஸ்க்ரீன் ஆன் பண்ணிக்கிறேன் கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா என் மொபைல் ஸ்க்ரீன் பக்கத்தில் ஆன் ஆகும், நீங்கள் பக்கத்தில் பார்ப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ண முடியுதுனாக்கா, நேராக உங்கள் ஃபோனோட ஃபேஸ்புக்காக இருக்கலாம், அந்த ஃபேஸ்புக்கில் வந்து போயிடுவாங்க. ஃபேஸ்புக்கில் வந்தோடனே மேலே வந்து 3 dot ஆப்ஷன் வருது. அந்த 3 dot ஆப்ஷனை நம்ம வந்து கிளிக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, செட்டிங் அண்ட் ப்ரைவசி ஆப்ஷன் இருக்குது. அந்த செட்டிங் அண்ட் ப்ரைவசி ஆப்ஷனை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து தேர்ட் லைனில் வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்குது, அந்த செட்டிங் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடணும். இது கிளிக் பண்ண உடனே கொஞ்சம் வந்து லோட் ஆகி உள்ளே போயிடும். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே வந்துடுவாங்க. கீழே வந்த உடனே ஆடியன்ஸ் அண்ட் விசிபிள் ஆப்ஷன் இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொஃபைல் லாக்கிங் ஆப்ஷன் சொல்லி ஒன்று காட்டுவோம். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ண உடனே இங்கே கீழே வந்து லாக் யுவர் ப்ரொஃபைல் ஆப்ஷன் காட்டுவோம். அந்த லாக் யுவர் ப்ரொஃபைல் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்கள் ப்ரொஃபைல் வந்து லாக் ஆகிடும். லாக்னாக்கா உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, புதுசாக யாராவது உங்கள் அக்கௌண்ட் வந்து விசிட் பண்ணாங்கனாக்கா, அவங்க வந்து உங்கள் ஃபோனோட உங்கள் ப்ரொஃபைலில் இருக்கிற வீடியோஸு ஃபோட்டோஸ் எதுவுமே பார்க்கவே முடியாது. இது வந்து ரொம்ப சீக்கியர் கைஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் ப்ரொஃபைலில் இருக்கிற ஃபோட்டோஸ் வீடியோஸை வச்சுட்டு அவங்க வந்து உங்கள் கூட ஸ்கேம்ஸ் கூட பண்ணலாம். என்ன மாதிரி ஸ்கேம் சொல்லி நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லிடுறேன் கைஸ். மொபைல் ஸ்கேம் ஆஃப் பண்ணிக்கிறேன். என்ன ஸ்கேம் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து ரேண்டமாக ஒரு மெசேஜ் வரும், ரிக்வெஸ்ட் வரும். அந்த ரிக்வெஸ்ட் அதுவும் பொண்ணு பேரில் வரும் உங்களுக்கு ரிக்வெஸ்ட். அந்த பொண்ணு பேரில் சொல்லி நிறைய பேர் ஆர்வ கொலாட்டல் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அக்செப்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அவங்க வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. என்ன மெசேஜ் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் எங்கேருந்து பிலாங் பண்ணுறீங்க, உங்கள் பேர் என்னது, உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அதே மாதிரி கொஞ்சம் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்பிச்சு விட சொல்லுவாங்க. நீங்களும் வாய்ஸ் ரெக்கார்ட் அவங்க அனுப்பிச்சு விடுவாங்க. அதே மாதிரி வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்க சொல்லுவாங்க. வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருவாங்க, நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருவீங்க. கொஞ்ச நாள் உங்கள்கிட்ட பேசுவாங்க. பேசும்போது என்னாவும் அவங்க வந்து வீடியோ கால் பண்ண சொல்லுவாங்க. வீடியோ கால் பண்ணும்போது என்னாவும் நீங்கள் வீடியோ கால் பண்ணிங்க பார்த்துக்கோங்க. அது வீடியோ கால் பண்ணும்போது உங்கள் வீடியோ வந்து அவங்க ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆன் பண்ணிட்டு ஆன் பண்ணி சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து கொஞ்சம் வேற மாதிரி பேச சொல்லுவாங்க. செக்ஸ் ரிலேட்டடாக அவங்க பேச சொல்லுவாங்க. செக்ஸ் ரிலேட்டடாக பேசும்போது என்னாவும்னு பார்த்தீங்கன்னாக்கா, கொஞ்சமாக கொஞ்சமாக அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, நீங்கள் வந்து எல்லாம் உங்கள் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக கழட்டிட்டு வீடியோ அனுப்பிச்சு விடுங்க, அந்த மாதிரி வீடியோ காலில் பேசுங்க சொல்லுவாங்க. நீங்கள் வந்து தெரியாத தரமாக நீங்கள் வந்து பண்ணிடுவீங்க. பண்ணும்போது என்ன அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து ரிலேட்டட் அவங்க வந்து பொண்ணு இருக்க மாட்டாங்க, பையன் தான் இருப்பாங்க. ஆனால் வந்து அவங்க வந்து ஒரு வீடியோ ஃபேக் வீடியோ வச்சுருப்பாங்க. அந்த வீடியோ வச்சுட்டு உங்களுக்கு வந்து உங்கள் நீங்கள் ட்ரெஸ்லாம் கட்டி வீடியோ எடுத்துருப்பாங்க. அந்த வீடியோ வச்சு அவங்க வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணுவாங்க. சேவ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாமே உங்கள் அமுச்சு விட்ருவாங்க. இப்போ வந்து இந்த வீடியோஸ்லாம் நான் வந்து உங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஃபுல்லாகவே ஷேர் பண்ணுவேன், நீங்கள் வந்து எனக்கு அமௌண்ட் கொடுக்க முடியாதுன்னா எல்லா வீடியோஸும் நான் ஷேர் பண்ணிட்டு ஃபேஸ்புக்கில் எல்லாம் அப்லோட் பண்ணுவேன் சொல்லி இந்த மாதிரி ஸ்கேம்லாம் பண்ணுறாங்க. பிளாக்மெயிலாம் பண்ணுறாங்க. உங்க அக்கௌண்ட்ல யார் யார் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்க அனுப்பிச்சுடுவாங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே நான் உங்க வீடியோ அனுப்பிச்சு விட்டுருவேன், நீங்க பேமெண்ட் பண்ணாதான் நான் இந்த வீடியோஸ் எல்லாம் டிலீட் பண்ணி இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால தான் இந்த ப்ரொஃபைல் லைக்கிங் ஆப்ஷன் வந்து ஃபேஸ்புக்கு புதுசாக லான்ச் ஆகுது. ஸோ இது மட்டும் நீங்க கண்டிப்பா பண்ணிடுங்க, இல்லைன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி ஆபத்துக்கள் வர சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ இந்த வீடியோல சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்க இல்லை கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. எதனா கொஸ்டின் மைண்ட் இருந்தால் கண்டிப்பா கமெண்ட் பண்ணீங்கன்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் நான் போட்டுட்டு இருப்பேன். ஸோ வாங்க, நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய்.